பதஞ்சலி மகரிஷி இப்படியெல்லாம் சொல்லி கொடுக்கல. மனத்தினோட தத்துவங்கள் எல்லாம் எடுத்து எடுத்து பிரிச்சு 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 போட்டிருக்காரு உள்ள பூரா. ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் உள்ள அழிச்சிட்டு போவார். அதுல அங்க ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், தானே அனுபவிக்கல. சொல்லி கொடுக்கிறவன் உணரல, உணரவே இல்லை. உணர்ந்தா உங்களை வந்து இவ்வளவு இவ்வளவு மகா மட்டமாக்க முடியாது. ஜட்ஜ்மெண்ட் போட்டு உங்களுக்கு வந்து ஒரு 10 ஸ்டெப்பை வச்சு அப்படி உள்ள போகும்போது இதை சொல்லு, இப்படி உள்ள போகும்போது அதை சொல்லு. சொல்றவன் யாரு? ஆன்மீகம் இல்லாதவெல்லாம் கூட தூக்கத்தில் இருக்க, நீங்களே அப்படித்தானே இருக்கீங்க. என்னது அது நிலை? ஃபர்ஸ்ட் யாரு? மனிதன்றவன் யாரு? நான் எடுத்த எடுப்புல சொன்னேன், உடம்புல எப்படி ஒரு ஹீட்டு எல்லா இடத்துலையும் த்ரூ அவுட் த பாடி ஒரு டெம்பரேச்சர் இருக்கோ, அதை போல அந்த டெம்பரேச்சரை கொடுத்து அந்த உடம்பா வச்சு இந்த பிரபஞ்சத்தில் உங்களை உங்கள் எண்ணமாகவும் இருந்துக்கிட்டு பண்ணுறது, அந்த சூடை ஏற்றுறது வந்து எண்ணம் அகந்த பொருமா. அதுதான் அடுத்த பாயிண்ட் பார்ப்போம். அகந்தை என்ற ஒரு ஒட்டுமொத்த பொய்யன் பழைய வாசனை பதிவுகளை பற்றி கொண்டு தனிப்பட்ட மனங்களை விழிப்பு கனவு நிலைகளாக அந்தந்த உடல் உயிர் பிரபஞ்ச தோற்றமாய் உருவாக்கி கொண்டிருக்கின்றான் என்றும் அவர்களுக்கு தெரியாது. ஒரு ஜீசஸ் வந்து ஒப்படைக்கிறார், காட்டி கொடுத்தவர்கள் மூலமா அவர் அடிபடும் போது, இதில் ஏற்றப்படும் போது, சிலுவையிலேயே அறையப்படும் போது அப்படியே ஒப்படைக்கிறார். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த உடம்பு போனா பரவாயில்ல, ஒன்றும் இல்லை. அதே எப்படி வரும் அது? நம்ம இதுலயே வந்து பிரகல்லாதன் ஒருத்தர்தான் நரசிம்ம அவதாரத்துல வருது, இரண்யகசிபுன்ற ராட்சசன். அவன் என்ன சொல்றான்? நான் தான் கடவுள்றான். இப்ப இருக்கிற இவங்க மாதிரி தான், என்ன நீ வந்து இது பண்ணலன்னா உன்னை விட்டு வைக்க மாட்டேன். அதுவும் பிள்ளையாவே பிறந்து நீ பண்ண என்ன, நீ இப்படி பண்ணேன்னா ஒத்துக்கவே மாட்டேன் உன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சித்திரவதை பண்ணுறான். அந்த சித்திரவதையெல்லாம் அந்த குழந்தையால் எப்படி தாங்கப்படுறது? அது எப்படி தாங்கப்படுகின்றது? அந்த நம்பிக்கையினோட கோட்டி மடங்கு இல்லை இங்கே இருக்கணும். அப்படின்னா நான் எழுந்துண்டவை பிரபஞ்சத்திலேருந்து சகலமும் போய் எல்லாம் பழைய பதிவுகள். நீங்க உள்ள போக 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 இந்த சத்சங்கத்தையும் கேட்டுட்டு வெறும் சும்மா இருக்கிறது தான். 24/7ங்க இது. 12 minutes, 18 minutes, 15 minutes, 20 minutes ஆசனாவோட கலப்பு பண்றது எல்லாம் இதுக்குள்ள வந்துடும். தனி சித்தமே இல்லைன்ற சொன்ன மகரிஷிக்கு அங்கேயே ஆரம்பிப்போமே. உனக்கு தெரியல, அங்க ஆரம்பிக்க மாட்டேன்ற, அதனால எல்லாரையும் வெளில கேட்டுல நிக்க வைக்கிற, நீயும் எங்கேயோ வேகமா போய்கிட்டே இருக்க. விழிப்பு நிலையில பெரிய ஆசிரமம் இருக்கு. இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேர் வரப்போறாங்க. ஒரு மாசம் பூரா தீ தீ தீதின்னு லைட் எரிய போகுது. கவர்மெண்ட்டுக்கு அவ்வளவு ரெவன்யூ கட்டணும். புத்தி எங்க இருக்கும்? புத்தி பேக்ரவுண்ட் பூரா திட்டம் போட்டு, நீ யோகால என்ன கேள்வி கேட்டாலும் சரி, ஆசனால என்ன கேள்வி கேட்டாலும் சரி, தியானத்துல கேள்வி, அதாவது உன் புத்திக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதான். அவர் புத்தியா ரெடி ஆயிருக்காரு. ஓகேவா? என்ன சொல்லுவாங்க அரசியல்ல? சாணக்கியம் பண்ணுவாங்க. சாணக்கியம் என்ன? பேசி 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 மக்களை அப்படியே வச்சிருக்கிறது, மற்றவங்களையும் அப்படியே வச்சிருக்கிறது. புரியுதா? உண்மையே இல்லாம பண்றது. பேச பேச என்ன இருது? உண்மை இல்லாம போறது. பேசுறதே உண்மையை பத்தி பேசுறதா இருந்தா என்ன ஆகும்? அப்படியே அதே உலகம் வேற மாதிரி ஆகும். அதுக்கு நீ வந்து ஃபீஸே கட்ட, ஃபீஸே போட வேண்டாம். உன்னுடைய நான் என்னன்னு நீ பார்த்துருந்தேன்னா அதை நடத்துவ கரெக்டா. உன்னுடைய நானே இல்லாதப்போ உன்னுடைய ஆசிரமம் எங்க வந்தது?
ஏகப்பட்ட மக்களை வந்து என்னென்னமோ 15 ஸ்டெப் எல்லாம் எப்படி உருவாக்குறீங்க, பிராணாயாமையும் மூச்சையும் எப்படி இதையும் தியானத்தையும் எப்படி லிங்க் பண்றீங்க, எது என்ன ஆர்பிட்ல இருக்கு, எதுல நீ இருக்க, எதுல அவன் இருக்கான், பிரபஞ்சம் எதுல இருக்கு, உயிர் எங்கேருந்து வருது, எண்ணத்தினால உயிரா உயிர்னால எண்ணமா, ரெண்டு இணைபிரியா ஜோடிகள் வந்து அப்படியே தினம் தூக்கத்துக்கு போகுது, அப்படியே குபீர்னு எழுந்துக்குது, குபீர்னு ஒரு தாட்டுல பிரபஞ்சம் வருதுங்க, அவ்வளோ ஸ்விஃப்டா நடக்குதுங்க, கரண்ட் வருது லோ ஸ்லோ, சுவிட்ச் போட்டவுன கரண்ட் வருது ஸ்லோ, ஷாக் அடிக்கிறதுலாம் ரொம்ப ஸ்லோ, டெட் ஸ்லோ. அப்படின்னா அவனை ஸ்தூல விஷயங்கள்லேருந்து விலக்கிட்டு தான் ஃபஸ்ட்டு உணர்ந்து தான் வந்து இங்கே இருக்கிறது எல்லாம் வந்து ஃபுல்லாக பேக்டு ப்ரோக்ராம்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர், எனக்கு மைத்ரேயான்ற பேரில் ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கு ராமானுஜம்ன்ற பேரில் ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கு பிரேம்நாத்ன்ற பேரில் ப்ரோக்ராம்ஸ், இப்படின்னு பல ப்ரோக்ராம்ஸ், அதே ப்ரோக்ராம்ஸ், அதே கேப்போட அதே தாட்ஸு, அதே வீடியோ, இவ்வளவே போய்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, அதாவது அந்நியமா உலகம் இல்லை, என்னுடைய என்ன உணர்ச்சியோ, இப்ப வந்து நான் வந்து வெளியில ஏதானு ஒரு ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இங்க உட்காந்துருந்தேன்னா அந்த எதிர்பார்ப்புனால இங்க என்னுடைய கவனம், என்னுடைய எண்ண ஓட்டங்கள், என்னுடைய கருத்தை வார்த்தையாக கொண்டு வருதல் எல்லாமுமே ஜிக்ஸாக போகுமா இல்லையா? அப்படின்னா ஆன்மீகம்ன்றது எப்படி இருக்கணும், ஆழ்ந்த உறக்கத்துக்கு ஈடு இணையற்றதா, அங்க தனியா ஒரு சொல்லி கொடுப்பவர் இல்லை, பிரபஞ்சமே ஃபர்ஸ்ட் இல்லாம இருக்கும், அப்புறமா பிரபஞ்சத்தின் பிரபஞ்சம் எங்க இருந்தது, அங்க ஃபர்ஸ்ட் நம்ம தனி உணர்ச்சிக்கு ஆட்படும் போது அந்த உணர்ச்சியா தானே அங்க இருக்கும், எல்லா இனத்துல இருக்கிற அத்தனை லிவிங் ஸ்பீசிஸ் எல்லாம் பாருங்க, இந்த இந்த மரத்துலேருந்து அந்த மரத்தில் இருக்கிற இன்னொரு காக்காவை நோக்கி இந்த காக்கா பறக்கணும்னா அவ்வளோதான், அவ்வளோதான் அதனுடைய கவனம், அப்படியே அம்மயமாக போகுது, அவ்வளோதான் உலகமே. அதுக்கு ஒரு மாட்டுக்கு அப்படியே பார்த்துக்கிட்டே போகுது அந்த ஆகாரம், அவ்வளோதான், அதனுடைய உடல்னு கூட தெரியாது, அது தானாகணும். அப்படி வெளியில வெளியிலையா, வெளியில தள்ளி விடுறதா, அது இல்லவே இல்லையே, எல்லாம் உள்ளேந்து வந்துகிட்டு இருக்கு. இது வந்து மனம் கொண்ட மனிதன் தான் உணரும் பொழுது எல்லா உண்மைகளும் அவனுக்கு வந்து விரித்து காட்டப்படுகிறது. உணரும் பொழுதுன்னா ஏதோ ஒரு தனி டைம் கூட கிடையாது, நீங்க 24/7 ஆன்மீகத்துல இருக்கணும், அவரும் இருந்திருக்கணும், உங்களை இருக்க வைக்கணும். இப்பெல்லாம் ஜாலியா அப்படி இப்ப டிவி பாக்குற டைம், இப்ப குளிக்கிற டைம், இப்ப அந்த இந்த வேலை பண்ற டைம், இந்த வேலை பண்ற டைம், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி அந்த மகான்கள் அத்தனை பேரும் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, சகல சர்க்குணங்களிலும் திறமைகளிலும் உன்னதமாய் திகழ்ந்த கிருஷ்ண பரமாத்மா, மகான் புத்தர், மகான் இயேசுநாதர், முகமது, ஆதிசங்கரர், ராமாதர், ஆழ்வார்கள், நாயன்மார், ராகவேந்தர், ராமகிருஷ்ணர், ராமலிங்க வள்ளலார், பகவான் ரமண மகரிஷி, ஜெய கிருஷ்ணமூர்த்தி, இன்னும் அனைத்துலகிலும் இருந்த ஏனைய மகான்கள் அகந்தையின் இன்மையை உணர்ந்து, அவங்களுக்கு தெரியுங்க அவங்களுக்கு தாட்ஸ் இல்லாம இருக்காது, வருங்க தாட்ஸ் வரும், கம்ப்ளீட்டா அந்த தாட் நான் கிடையாது, அந்த தாட்டுனால பரபரப்படைஞ்ச உடம்போ, அந்த உணர்ச்சி மேலிட்ட ஒரு கவனத்தினுடைய சிதறுதலோ, சிதறுதல்னு நடந்தா கூட சிதறுதலாகவும் இருக்க மாட்டாங்க, அக்னாலஜி பண்ண மாட்டாங்க, போருமா. நீங்க அந்த சும்மா இரு சொல்லறல உட்கார்ந்து 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 போட்டீங்கன்னா எல்லாம் தெரியும். உட்கார்ந்து பண்றது வந்து காத்தாலையும் நைட்டும் தான் நீங்க பண்ணணும், மீதி சமயம் எல்லாம் கேப்பே, என்ன இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த உடம்புல தான் மனம் இருக்குங்க, மனு ஜென்மானாம், அதாவது ஜென்மங்களில் நரஜென்மம், மனித ஜென்மம், மனித வடிவம், மனித வடிவம்னா என்ன, மனது பூரா வந்துருக்கு, மனதுல வந்து ஆன்மீகம் தேடுறேன்னா கூட ஆன்மீகம் தேடுவோனும் தெரியவான்,
ஆன்மீகம்ன்ற ஏதோ ஒரு கான்செப்ட், ஒரு கேரட் ஒன்று முன்னாடி நிற்கிது, இது தேடிக்கிட்டு இது எப்போ பாரு போய்கிட்டு இருக்குன்றதும் தெரியும். போருமா, இப்படி போனவங்க தான் அவங்க. இன்னைக்குமே அந்த கேரட் அவங்க சாப்பிடல, அழுத்து போட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அது மேலேயே வன்மம் வந்துடுச்சு. பாவனை, என் வாழ்க்கையை நீ க்ளோஸ் பண்ணியா, நீ இந்த சமுதாயத்தை விட மாட்டேன்னு உங்களெல்லாம் மாட்ட வச்சிட்டாங்க. புரியுதா, வன்மம் ஒரு மாதிரி இல்லையா? உங்களுடைய கம்ப்ளீட்டா நீங்க ஸ்டேக் வைக்கிறீங்க, வச்சுங்க அந்த சைடு திரும்பி. அது கூட என்ன, மோட்டிவோடையே அணுகிறது. இங்க மோட்டிவோடையே அணுகினவங்க கிடையாது. ஒரு 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 வள்ளலார்ன்றவர் என்ன ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க, ஐயோ இயற்கை இப்படி டீச் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இவர் ஏதோ பழைய செயல் எல்லாம் கொடுக்குறாரு, இதை உட்காந்து என்னையா நான் பண்ண போறேன். அது யாரோ ஒரு புத்தியில பாண்டாங்கப்பா, அவரே இப்ப ஃபார்ம் போயாச்சு. கிருஷ்ணர் பகவத்கீதையா படிச்சுட்டு பேச ஆரம்பிச்சாரு. ஜீசஸ் பைபிளை பார்த்துட்டா பேச ஆரம்பிச்சாரு. எவ்வளவு ஒரிஜினல் அப்படின்னா, எவ்வளவு அலைவ்னஸ் இருக்கணும், எவ்வளவு அலைவ்னஸ் இருக்கணும். தன்னுடைய நான் வந்து எண்ணமா இருந்தாலும் சரி, உணர்ச்சியா இருந்தாலும் சரி, அத நீ நகர் நான் பாத்துக்கிறேன் வேற. கரெக்டா, நீ நகர், நீ என்ன எனக்கு இன்ஃபுளுஸ் பண்றது, என்ன ஓயாம பின்னாடி உட்காந்துட்டு எனக்கு இன்ஃபுளுஸ். நீங்க ஒவ்வொரு பேரையும் பாருங்க, ரமண மகரிஷி அவர் கொடுத்தாரு அந்த சீலை வச்சுக்கிட்டா அவரு வாழ்ந்தாரு, கடைபிடிச்சார. அந்த இப்பேற்பட்ட சயின்ஸ், என்ன இங்க நடக்குது இப்போ? ஏன்னா நம்ம வந்து சாதாரண மனிதன், வந்து சாதாரண மனிதன், சாதாரண மனிதன் உணர்ச்சிகள்னால, ஐயோ என் பையன் நல்லா படிக்கல, நல்லா படிக்கணும், இவ்வளோ தரமசாலியா இல்லை, இது எல்லாமே இங்கத்து விஷயங்கள். கரெக்டா, அதை தான் சமுதாயம் தூபம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கு. குடும்பங்களும் உறவுகளும் வளர்த்துக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல காப்பாற்றப்பட வேண்டிய ஒரே ஒரு இடம், அவனுக்கு இருக்கக்கூடிய இடம் என்ன, ஆன்மீகம் தான். கரெக்டா, அந்த ஆன்மீகம்னு ஏதோ ஒருத்தன் பேசுறான் பாருங்க, அவன் வந்து பழைய புஸ்தகத்தெல்லாம் அப்படி நகர்த்தி வச்சுட்டு, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நகர்த்தி வச்சுட்டு, உன்னை பத்தி நான் சொல்றேன், இதை தவிர ஒண்ணுமே வேண்டாம், இதுக்குள்ள எல்லாம் அடக்கம், உன் குடும்பம் அடக்கம், உன்னுடைய மேன்மை அடக்கம், உன்னுடைய செல்வம், உன்னுடைய வறுமையெல்லாம் நீங்கி விடும். ஏன்னா எல்லாம் அங்க இருக்கு. ஒரு இவர் சொல்றாரு, ஜீவன் முக்தி இல்லாமல் வாழ்ந்துடக்கூடாது, ஆனால் ஜீவன் முக்தி கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஒரு பூகம்பமே வந்தா கூட உங்களுக்கு 10 அடி தள்ளி தான் அந்த இடம், அந்த இடத்த நிலமே பிளவுபடுமா? புரியுமா? உண்மைதான், சத்தியம்தான் அவர் சொல்றது, சத்தியம். ஏன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து ஆல்ரெடி கொல்லப்பட்டிருக்கும், அவனுக்கு பூகம்பம் தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அவன் அந்த உடம்புலயே வாழ மாட்டான். இதெல்லாம் அவ்வளவு விஷயங்கள், அதெல்லாம் சொல்லப்படணுமே. அங்க என்ன பண்ணிடுறாங்க, டாப்னு வந்து ஒரு மந்திரத்தை சொல்லி, இதை ஒரு 45 நிமிஷம் சொல்லு, 40 நிமிஷம் சொல்லு, புரியுதா? அப்புறம் என்னை வந்து அப்படி தொட்டுட்டு கும்பிட்டு போ, என்னை பார்க்கணும்னா இவ்வளவு கூடு, இதெல்லாம் எங்க வந்தது? எது எங்க விழிப்பு நிலையில, நீ விழிப்பு நிலையே கிடையாதே. விழிப்பு நிலை, விழிப்பு நிலை நானுடைய ஒரு போதனை கிடையாதே. இது எல்லாரும் எடுத்து, இவங்களுடைய உரைகள், இவங்க பேசினது அத்தனை நீங்க எடுத்து பாருங்க, என்னைக்கு எடுத்தாலும் அலைவா இருக்கும். ஏன்னா நீங்க எது ரூல் பண்ணிட்டு இருக்கு சூட்சமத்துல, பொய்யான மனம்தான். அந்த பொய்யான மனமே நீ இல்லைன்றத, அந்த பொய்யான மனம் எப்படி பொய்மை வாய்ந்ததுன்றத நல்லா விளக்கிக்கிட்டே இருப்பாங்க. இருக்கிறது உண்மை ஒண்ணுதான், உண்மையை நீ போய் ஒண்ணுமே பண்ண வேண்டாம்,
நீ பண்ண வேண்டியத உன்னுடைய பொய்மையா திரண்டு எழுந்து உன் வடிவமாகவும் உன் எண்ணமாகவும் உன்னுடைய நோக்கமாகவும் நாட்டமாகவும் காலமாகவும் தேசமாகவும் உடைமைகளாகவும் இருப்பது பொய்யா நகந்தை. அதை டீல் பண்ணிக்கிட்டே இரு. அதுக்கு நீ 24 hours பண்ணணும்ன்றது அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் சொல்லியிருக்காங்க. நானை டீல் பண்றதை தவிர ஆன்மீகமே கிடையாது. நான்ல தான் ஆன்மீகமே. கரெக்டான ஃபர்ஸ்ட் GPRS மேப் அதுங்க. எடுத்த எடுப்புல பிடிக்க வேண்டிய GPRS மேப் என்ன? இங்க வந்து இதை தேடுபவன் கூட இவன். திருப்பி அவனை வச்சுக்கிட்டு அவனோட மேன்மை அவன் ஜெயிச்சிருவானா மாட்டானா அந்த பத்திய கவலையே கிடையாது. நேரடியா பாரபட்சமற்ற ஒரு விசாரம், நேரடியான பார்வை. விதவிதமான குரூப். இன்னொரு குரூப் என்ன பண்ணும், அப்படியே கோவில் கோவிலா அழிச்சிட்டு போவோம். 500 பேர், 1000 பேர், புரியுதுங்களா? அப்படியே பாடிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு, அட எவ்வளவு அனுபவங்கள். இந்த அனுபவங்கள் மூலமா அதுதான் நடந்துகிட்டே இருக்க அனுபவம். அனுபவிப்பவன் ஏவன். உடம்பா கண்ணா? அந்த கண்ணு கூட என்னங்க, எனக்கு வந்து நல்ல சீட்டிங் கிடைக்கலீங்களே, என்ன அங்க உட்கார வச்சுட்டீங்களே, எனக்கு கண்ணு தெரியாது சொன்னால எனக்கு முதல் இடம் கொடுங்கன்னு சொன்ன அப்படியே நோந்து போய் வரும். அதுக்கு ஆக்ஷன் போற வர அப்படி இது பண்ணிடும். போங்க சுவாமிகளை. போன தடவை வந்தப்பெல்லாம் எனக்கு கடைசியில 50வது லைன்ல தான் எல்லா இடத்துலயும் எல்லா கோவிலையும் எனக்கு. நடக்குதா இல்லையா? எல்லா விதத்திலையுமே என்ன வந்து இது விழிப்பு நிலை என்னுடைய இது கிடையாது. விழிப்பு நிலையா மாத்தினா விழிப்பு நிலையிலேயே உங்களை நிறுத்தணும். அவர் அவருக்கு தெரியாதுங்க, அவருக்கு சுத்தமாக தெரியாதுங்க. அவர் உங்களுக்கு முன்னாடி கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காருங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உங்களை வச்சுக்கிட்டு அவருக்கு, புரியுதா? நீங்களா பணத்தை வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கீங்க. அதான் இதையாவது கொடுத்துருங்க எனக்கு கொஞ்சம். அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன என்னமோ கிடைக்க பெறணும். ஒரு சாயந்தரம் வழக்கமாக நடக்கிற ஒரு ஒரு ஆரத்தை இதுலேயே கூட ஏதோ ஒரு சுண்டலாவது கிடைக்கும் போய் நின்றா, புரியுதா? அது வர வரைக்கும் கரெக்டாக வெயிட் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் அங்கே காலியாகிடும் கோயில். அந்த மாதிரி இல்லை, எல்லாருக்கும் புத்தியில் இப்படி இருக்குன்றது நல்லா தெரியும். அவனுக்கு கொடு, வந்த உடனே நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக புக்கை போட்டு கையில் கொடுத்துரு. அப்புறம் இதை போய் எங்கேயும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கோ. தனியா சொல்லவே முடியாது, சிரிப்பான் குழந்தைகளே சிரிக்கும். அப்பாவும் அம்மாவும் சனி ஞாயிறானா சுத்து சுத்துன்னு சுத்துவாங்க, ஒரே தியானம் ஒரே இது. ஆனா மண்டே டு ஃப்ரைடே சண்டை போடுவாங்க பாருங்க. அதையும் சொல்லிடுவாங்க இல்ல, கரெக்டா இல்லையா? எல்லாம் நடக்குதா இல்லையா? அப்படின்னா என்ன நடக்குது, யாருக்கு நடக்குது? அங்க எல்லாம் மூலம் நடக்குது. யாருக்கு நடக்கிறது எல்லாம்? வாழ்க்கையே யாருக்கு நடக்கிறது? ஆழ்ந்த உறக்கத்தில் வாழ்பவனே இல்லாதப்போ, பிறந்தவனே இல்லாதப்போ எழுந்து கொள்வது எது? அதை பத்திய முழு டீட்டெயில கொடுத்தா முடிஞ்சு போச்சா இல்லையா? முழு டீட்டெயில பொதுவில் வைக்கணும். இன்னைக்கு இப்ப எடுக்கிறோம், அவங்க 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா பண்ணிட்டு முடிச்சுட்டு போறாங்க, வீடியோல வந்துருக்கு. அதுக்கு மேல என்ன இருக்கு? நீங்க அனுபவிக்கிறது தானே முக்கியம். உங்களுக்குள்ளயும் நீங்க நேரடியா யுக்தி பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் கூர்மையாக, உங்க பார்வை வந்து கூர்மைக்கு எல்லையே இல்லைங்க. அதுதான் அந்த சும்மா இரு வந்து ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா ஒவ்வொரு சத்சங்கமும் உடனே சும்மா இருத்தலும் வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு இடத்துலையும் வரணும். அது GPRS மேப் மிஸ்ஸே ஆகக்கூடாது. GPRS இல்லாம இருக்கிறதே கிடையாது. இந்த நானை பார்க்காம, அந்த நான்ன்ற காம்பஸை வச்சுக்காம ஒரு செகண்ட் வந்து இங்க வாழவே முடியாது. விசாரம் இல்லாமல் வாழ முடியாது. அப்படின்னு வாழ்ந்தவர்கள் இவங்க அத்தனை பேருமே, சரிங்களா? இங்க 3வது பாயிண்ட் போவோம்.
ஃபர்ஸ்ட் வந்து அகந்தைனால. அகந்தைன்றது என்ன? அகந்தைன்றது என்ன? அதாவது வந்து அங்கங்க பொறி 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 பொறியா, இப்ப வந்து இந்த 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 ப்ரொஜெக்டர் இருக்குங்க, ப்ரொஜெக்டர்ல வந்து அப்படியே போய் அந்த ஸ்கிரீன்ல போய் அப்படியே விழுது. ஒவ்வொரு எழுத்துக்கும் அவ்வளோ டாட்டில் மைக்ரான்ஸில், மைக்ரான் லெவலில் வந்து ஒளிக்கற்றைகள் போய் போகுது. கரெக்டாக இல்லையா? ஒன்று ஒன்று தனித்தனி பூரணமாக இருக்குது. கரெக்டாக ஒட்டு மொத்தமாகவும் ஒரு பிக்சர் தெரியுது இல்லை? அதே போல் உள்ளுக்குள்ள நம்மளுடைய அனுபவங்கள் வந்து எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணங்கள் அப்படின்ற விதத்துலையும், நல்லா கதை நிறைய கதாபாத்திரங்கள் விதத்துலையும், அந்த எண்ணுபவன் எண்ணுதல் எண்ணங்கள் வந்து ஆக்சுவலாக உணர்ச்சிகளை அடிப்படை கொண்டதாகவும், அந்த உணர்ச்சிகளில் துல்லியமாக இது வேணும் இது வரக்கூடாது, இது வரக்கூடாதுன்னா எப்படிலாம் இதுக்கு வந்து அதுக்கு, அதாவது வரக்கூடாதுன்றதுல அவ்வளோ வேகம், புரியுதுங்களா? இது வரணுன்றதுலையும் ஒரு வேகம் இருக்குது. அது முதற்கொண்டு இந்த இந்த ப்ரொஜெக்டரில் எப்படி துல்லியமாக பதிஞ்சிருந்தால் ஒவ்வொரு எழுத்தும் கிளீனாக தெரிஞ்சால் தானே நம்ம படிக்க முடியும். அந்த மாதிரி பார்வை மாற்றப்பட வேண்டும். உள் பார்வை, அந்த பார்வைக்கே ஒரு நோக்கம் வச்சுட்டாங்க, புரியுதுங்களா? ஏன்னா இவங்களுக்கு தெரியாது, இப்படி வந்து உள்ளேந்து வருது, உள்ளே வந்து பொய், உள்ள அந்த பொய்யனான அகந்தை உணர்ச்சி மயமாகவும் அனுபவ மயமாகவும் கதாபாத்திரங்கள் மயமாகவும் தேச காலங்கள் மயமாகவும் எங்கேயோ தூக்கத்துல மாத்திரம் மறைஞ்சிட்டு இப்ப மாத்திரம் இல்லை, சதா இருந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் சதனா உலகம் இருக்கு, புரியுதா? அதே கிருஷ்ணபரம மாமாத்துக்கு அப்பவே உலகம் இல்லை, அப்பவே அவர் உடல் இல்லை. ரமண மகரிஷிக்கு அப்பவே உடல் இல்லை. இவங்களுக்கெல்லாம் கேட்பாங்க, இவருக்கு கேன்சரு, பரமஹம்சருக்கு கேன்சர், ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கேன்சர். ஆனா போய் அதுக்கு முன்னாடி முடிச்சுட்டாருங்கய்யா, முடிச்சுட்டாங்கய்யா, அவங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. நீ உன் நானை விசாரிச்சுக்கிட்டே போயே, நீ ஏன் 100 இடத்துல இருப்ப தெரியுமா? ரமணர் எங்கெங்கயோ நாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு அவங்க வீட்டு பெட்ரூம்ல போய் நிக்கிறாரு, அவங்க மனசுல போய் நிக்கிறாரு. எதற்க துல்லியமா உடம்ப வச்சுக்கிட்டு நிக்கிறாரு, முன்னாடி போட்டோல கூட பார்க்காதவர்கள் அந்த காலத்துல போய் நிக்கிறாரு. ஏன்னா எல்லாம் வந்து வெளி, நம்ம அவ்வளோ இந்த உடம்பா மாறினதுனால எல்லாம் அப்படி அப்படியே நிக்குது. இந்த ஒளிக்கற்றையில வந்து இது தொடர்ந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்குங்க. அந்த அந்த லைட் வந்து அப்படியே அந்த இமேஜஸை தொடர்ந்து ஒவ்வொரு புள்ளியும் ஒவ்வொரு எழுத்தும் ஆன்ற எழுத்து ஆன்ற புள்ளிக்கு எவ்வளோ லைட் வரணுமோ, கருப்பு ஒயிட்டு ரெண்டுத்துலேயும் அப்படியே அங்கே இதில் என்ன இருக்கோ ஒரிஜினல் இமேஜில் அப்படியே தொடர்ந்து அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கு. அதை போல இங்கே நான் வந்து திடமா நிக்க வச்சிருக்கு. ஆன்மீகமே இங்க ஆரம்பிக்கணும், போருமா? இங்க திடமா நின்று இருக்கிறவன் நான்னு சொல்ற ஒவ்வொருத்தருடைய பெயரை முதற்கொண்டு நீங்களே வந்து இதை போட்டு தூக்குற மாதிரி நெம்பி எடுக்கிற மாதிரி பார்க்கணும். பாருங்க, அங்கேருந்து ஆரம்பிக்கிறது இந்த விசாரம், புரியுதுங்களா? அதனாலதான் இங்க போட்டோம். பிரேக் வச்சுக்கலாமா? ஓகே.